ஹாய் எவ்ரிவான், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் டேர்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வீடியோவை ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் வந்து முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஃபினிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதே மாதிரி இந்த வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட், ஓகேங்களா? அடுத்து என்ன? இது வந்து இந்த வீடியோவை வெறும் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது, ஓகேங்களா? இந்த வீடியோ மெயின் ஃபார் அரிய ஸ்டூடெண்ட்டுக்காக தான், ப்ளஸ் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்காகவும், ஓகேங்களா? எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் காலேஜ் ஸ்டடியிங் ஸ்டூடெண்ட்டுக்காகவும், இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா, அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பாருங்கள், மெயினாக அரியர் ஸ்டூடெண்ட்டுக்காக, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பர் ஒன், இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, காலேஜை நீங்கள் பிடிச்சி படிச்சிங்களா, ஓகேங்களா? டூ யூ லைக் யுவர் காலேஜ் லைஃப், ஓகேங்களா? காலேஜ் லைஃப் உங்களுக்கு பிடிச்சி பண்ணிங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு என்னவா ஆகியிருப்பீங்க? ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல யோசிக்கணும், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ அரியர் வச்சவங்களுக்காக வரணும், அரியர் வச்சுருக்கீங்க, எதனால் அரியர் வச்சிங்க? ஒய் அரியர், ஓகேங்களா? எதனால் அரியர் வச்சிங்க, என்னென்ன காரணம் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், ஒழுங்காக படிக்கலை, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கே போகலை, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டைமில் உடம்பு சரியில்லை, ஓகேங்களா? ஹெல்த் இஷ்யூ, இல்லைன்னா காலேஜே பிடிக்கல, படிக்கவே பிடிக்கல, அப்போ நான் என்ன எழுத போகிறேன்? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அரியர் வச்சுருக்கிறதுக்கான ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, கரெக்டுங்களா? சரி, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வகையான லெசன். ஸோ லைஃப்பில் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறீங்க, இல்லைனா பிடிச்ச வேலையை பயந்துட்டு செய்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று தடங்கள், அதாவது ஹெல்த் இஷ்யூ மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் நடக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு வகையான லெசன், அதை வந்து நீங்கள் எப்படி க்யூர் பண்ணுங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கணும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இது எல்லாருமே பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் டாப்பிக்குள்ள வரும், மெயின் டாபிக் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அஞ்சு வகையான டீட்டெயில் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இது அரியர் ஸ்டூடெண்ட்டுக்காகவே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ப்ளஸ் பாஸ் ஆகிட்டு வேலை கிடைக்காத ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, அதாவது நம்ம சேனல் நேம் மாதிரியே விஐபி அப்படின்னு இருப்பீங்க இல்லைங்களா, வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்காகவும் தான் இது ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு எய்ம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எய்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும். சரி, எய்ம் வந்து நீங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எய்ம் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன், ஓகேங்களா? நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், உங்களுடைய எய்ம்னோடனே அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து இப்போ அதாவது டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, அடுத்து பேசாமல் நம்ம பிஜி படிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும், ஓகேங்களா? அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஏன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறீங்கன்னு உங்கள் மனசாட்சி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் வந்து இப்போ காலேஜ் ஸ்டாஃபோ இல்லை ஸ்கூல் ஸ்டாஃபோ ஆக போகிறேன், டீச்சர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா பிஜி படித்தா கொஞ்சம் பெரிய வேலை, அதாவது சீனியர் போஸ்ட் கிடைக்கும், சீனியர் ஜாப் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை அப்படின்னா எனக்கு நிறையா லேர்ன் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஸோ அதனால் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சில பேர் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டைம் பாஸ்க்காக படிக்கிறேன்ப்பா, எப்படியோ பாஸ் ஆகிட்டேன், அடுத்து என்ன பண்ணுன்னு தெரில, ஸோ டைம் பாஸ்க்காக அடுத்து எம்எஸ்சி போட்டுவிடுவோம், இல்லை எம்இ போட்டுவிடுவோம், எம்ஏ போட்டுவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுவீங்க. எம்ஏ முடிச்சிங்க உடனே எம்ஃபில் ட்ரை பண்ணலாம், இல்லை பிஹெச்டி பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி போக ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் பாஸ்க்கு நானும் அப்படி தான் படித்தேன், ஸோ அந்த மாதிரி படிக்கிற கூட இருப்பீங்க, ஓகே? ஸோ ரெண்டாவது, ஒருவேளை பாஸ் ஆகிட்டீங்க இல்லைன்னா அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உடனே என்ன கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய தாட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓன் ஷாப் ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ஓன் ஷாப் ஆர் ஓன் கம்பெனி, ஓன் கம்பெனி வந்து ரன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த ஷாப் என்னவாக இருக்கலாம்னா, நீங்கள் ஒருவேளை காலேஜில் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை கம்ப்யூட்டர் படிச்சிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்கலாம், கம்ப்யூட்டர் ரிப்பேர் கடையோ இல்லை சேல்ஸ் அண்ட் சர்வீஸோ, இல்லை டிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சது அப்படின்னா இப்போ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாப், இசிஇ ட்ரிபிள்இ படிச்சிக்கலாம், எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ், ஓகேங்களா? ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறது, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸை விற்கிறது, லைட்டு பல்பு ஃபேன் அந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு தான் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே சிவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்கில் போய் உடனே ஜாயின் பண்ணிடுங்க, ஏன்னா நம்மளோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முதல்ல நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயின் பண்ணுங்கள்,
ஒரு மெக்கானிக்கல் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் பட்டறையில் போய் ஜாயின் பண்ணி எப்படி பைக் ரிப்பேர் பண்ணுறான்னு ஃபுல்லாக கேதர் பண்ணுங்கள். அப்ரண்டிஸாக வேலை செய்வாங்க இல்லைங்களா, சம்பளமே வாங்காமல். ஸோ அந்த மாதிரி போய் சேர்ந்து கற்றுக்கங்க. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாருமே பண்ணலாம். யார் எல்லாம் டென்த்து முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்மளோட கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரெடி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால் என்ன பண்ணும், ஃபுல்லாக டென்த்துலேருந்தே நமக்கு ஆரம்பிச்சு. டென்த்து படித்தவங்களுக்கும் இருக்குது, டுவெல்த்து படித்தவங்களுக்கும் இருக்குது, இல்லைனா சம் டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்களுக்கும் இருக்குது, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதாவது டிகிரி படித்தவங்க ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரிக்கும் இருக்குது, இல்லைனா ஒரு பர்டிகுலர் டிகிரிக்கு இருக்குது. ஸோ அந்தந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அரியர் வாங்கினு பயப்படாதீங்க, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் வந்து விட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, நான் படித்த படிப்பு எனக்கு கை கொடுக்கலப்பா. ஓகேவா. நான் இன்ஜினியரிங்ல இது படித்தேன் எனக்கு செட் ஆகலை, இல்லைனா யூஜி இந்த டிகிரி படித்தேன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா, பட் வேறு ஒரு டிகிரி என் ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணான் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸ்ட்ரா ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் டிப்ளமோ வரலாம். இந்த டிப்ளமோ படிச்சோம்னா உனக்கு இதில் ஒரு ஹை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதில் போய் உடனே ஜாயின் பண்ணி படித்து அந்த ஜாபில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஃபிசிக்ஸ் தான் படித்தேன், இல்லை நான் இன்ஜினியரிங்கில் இதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன், அதில் தான் போவேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படித்தேன், அதுலேருந்து தான் போகலாம் இருக்காதிங்க. கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை படிச்சுன்னா கப்பலில் வேலை, கப்பல் அந்த மாதிரி ஒரு ஃபாரினில் துபாயில் ஒரு வேலை இருக்குது, அப்படி இப்படி ஏதாவது சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸை படித்து உடனே போயிருங்க. இந்த லைன் தான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா, எதுவுமே செட் ஆகலை, எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் அதர் தேன் யுவர் ஸ்டடீஸ் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது, படிப்பு சம்மந்தமாக இல்லாமல் நிறையா வேலை இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் அரியர் ஆனவங்களும் பண்ணலாம், பாஸ் ஆனவங்களும் பண்ணலாம், படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா தெரியாது, இப்போயே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நாம் ப்ரொசீஜர் குழப்போம், அதாவது ப்ராசஸ் குழப்போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக எல்லோரும் நம்பர் ஒன்னை பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்பர் ஒன் என்ன, பிஜி படிங்க. ஓகேங்களா. சரி, பிஜியில் நான் அரியர் வாங்கிட்டேன். அரியர் வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அது பிஜி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும் டைம். கரெக்டாக ஒன் இயர் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒன் இயரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்பர் த்ரீயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கரெக்டாக நம்பர் த்ரீ என்ன, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், கோச்சிங் கிளாஸ் நீங்கள் போகலாம். கரெக்டாக. ஸோ கோச்சிங் கிளாஸ் நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் த்ரீ பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்பர் ஃபோரை ட்ரை பண்ணுங்கள். நம்பர் ஃபோர்னால் என்ன, எக்ஸ்ட்ரா கோர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைப் ரைட்டிங் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கோச்சிங் கிளாஸ் போகும்போது சைட் பை சைட் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி போயிட்டு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதுலேயும் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்பர் ஃபைவை வந்து ட்ரை பண்ணலாம். நம்பர் ஃபைவ் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை டியூஷன் எடுக்கலாம். ஓகேங்களா. உங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு இன்கம் தேவைப்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு கடையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஓன் ஷாப் இல்லாமல் நீங்களாகவே போயிட்டு ஏதாவது ஒரு கடையில், இப்போ சும்மா சொல்கிறேன், ஜெராக்ஸ் கடையிலையோ இல்லை ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு போக்கில் கற்றுக்கிட்டீங்க, அது தெரிஞ்சிருந்தால் அந்த கடையில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த லைன்லேயே உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் கோச்சிக்க வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெலிவரி ஜாப் போகலாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போர் அடித்தா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதாவது நிறையா யூடியூப் நீங்கள் எந்த வகையில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ப்ராடக்ட் சேல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நீங்கள் லைக்ஸ் பிச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது சொன்னால், இது நம்ம ஊரில் நிறைய பேர் காமெடியாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, போய் பானிபுரி கடை போடுற அப்படின்வாங்க. பானிபுரி கடை, தட்டுவடை செட்டு, இல்லைனா வடை, போண்டா, பஜ்ஜி, பிரியாணி கடை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை போட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி கடை போட்டு பண்ணிடு அப்படின்வாங்க. ஸோ
இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ வருஷம், 1 இயருக்கு தான் உங்களுக்கு டைமிங். ஸோ அதை முடிச்சுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் பிஜி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, எல்லாமே முடிச்சுட்டு பிஜி வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒன்று செட் ஆகிடுச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோச்சிங் போனீங்க, நம்பர் 3 கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப்பில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே விட்டக்கூடாது, வேலைக்கு போய்ட்டு அப்படின்னு விட்டக்கூடாது. உடனே இருந்தாலும் நம்மளோட கோல் என்ன, அரியர் பாஸ் பண்ணிவிட்டு பிஜி படிக்கிறது தான் நம்ம கோல். நம்மளோட எய்ம் என்ன, பிஜி படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட எய்ம். ஓகேங்களா, ஸோ பாஸ் ஆகிட்டாலும் என்ன பண்ணும், பிஜிக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். பட் நான் டெய்லி வர முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உங்களுக்காக தான் நமக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டு நீங்கள் பிஜி சும்மா போட்டு விடுங்க. ஓகேங்களா, அதான் சம்பாதிக்கிறீங்களா, கவர்மெண்ட் ஜாப் சம்பாதிக்கிறீங்களா, பிஜி டிப்ளமா பிஜியில் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டு விடுங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸும் டெவலப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு இந்த ஒரு வருஷத்தில். ஸோ இந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இதில் இந்த இதில் இன்னொன்று நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணவங்களை விட அரியர் வச்சவங்களுக்கு தான் நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா, இதுதான் பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ பாஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண உடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் போய்ட்டு 20,000 ரூபாயிலேருந்து ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. கரெக்டாக, அவங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சு. இதே உங்களுக்கு ஃபெயில் ஆனவங்களுக்காக இன்னொரு பெரிய ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்ன சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ஃபீல்டெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, ஓன் கம்பெனியில் உங்கள் வீட்டிலேயே ஆல்ரெடி கம்பெனி வச்சுருக்காங்க, இல்லை ஷாப் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண பார்க்குறீங்க. அது இன்னும் உங்கள் நாலேஜுக்கு அதுக்கும் அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் மல்டி லெவலுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம், அதுவும் இல்லாமல் நம்மளோட இப்போ கரண்ட் செனாரியோ எப்படி போயிட்டுருக்கு, எந்த மாதிரி அட்ராக்டிவ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம. கரெக்டாக, ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் நிறையா பண்ணுவீங்க, பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும். ஸோ அந்த லைனில் போகும்போது நீங்கள் வேறு லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ சில பேர் கிரிக்கெட் லைனில் போய்ட்டு பெரிய சச்சின் டெண்டுல்கர் டோனி அந்த மாதிரி கூட ஆகலாம், ஃபுட்பாலில் பெரிய ஆள் கூட ஆகலாம். ஸோ உங்களுக்கு எது வருதுன்னு நீங்கள் இந்த பீரியட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் லைஃப் வரைக்கும் நீங்கள் கண்டுக்கல அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பாஸ் ஆனவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா பாஸ் ஆனவங்க கம்பெனி பார்த்துட்டு போயிடுவாங்க, வேலைக்கு 10,000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும் சம்பளம். ஸோ அது போயிடுவாங்க. ஆனால் ஃபெயில் ஆனவங்களுக்கு இன்னொரு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நீங்கள் என்ன சொல்லலாம், நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போட்டுருங்க. பட் அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் நீங்கள் போகிறதா தெரியும். ஆனால் நீங்கள் சைட் பை சைடு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகிறீங்க, டைப் ரைட்டிங் தெரிஞ்சிக்கிறீங்க, அதில் ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க. ஒருவேளை போர் அடிச்சுனா நீங்கள் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னு ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, அதில் ஒரு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஒருவேளை அதுவே செட் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த லைனில் டியூஷன்லேயே சில பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 சம்பாதிக்கிறாங்க டியூஷன் எடுத்து. ஸோ அந்தளவு நீங்கள் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. திடீர்னு உங்களுக்கு தெரியாது, எது உங்களுக்கு செட் ஆகும்னு தெரியாது, எப்போனாலும் எதுவும் செட் ஆகலாம். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஃபெயில் ஆனவங்களுக்கு இது ஒரு பெரிய லக்கி டைம். ஸோ இந்த 1 இயர் ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ண டைமிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ஸ்லீப்பிங் டைமாக இருக்கணும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் டைமாக இருக்கணும். ஓகேங்களா, ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு நான் தூங்கிட்டு அதை விட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகேங்களா, இந்த ஒரு வருஷம், ஏன்னா மற்றவங்களாம் பார்த்து சிரிப்பாங்கடா 4 வருஷம் பாஸ் ஆகலையா அப்படின்னு சிரிப்பாங்க, பாஸ் ஆனவனுங்களாம். பட் நீங்கள் இதெல்லாம் கீப்பப் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சிரிப்பு கண்டிப்பாக கேவலமாக இருக்காது. ஸோ நாம் அவங்கள வந்து புன்னகையால் அவங்கள நம்ம காயப்படுத்த விரும்ப மாட்டோம். பட் இருந்தாலும் அது ஒரு வகையான சிரிப்பு, கஷ்டத்துலேருந்து ஒரு சிரிப்பு. ஐயோ நான் வேறு பூமர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன், சரி சாரி. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய ஐடியா. இதை புரியல, நான் ஆக்சுவலி நிறையா பேசியிருப்பேன், உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். இதை விட கொஞ்சம் பெரிய லெவலில் யாரும் சொல்ல வாய்ப்பு கிடையாது. இதுதான் யதார்த்தம். நிறைய பேர் அது பண்ணு இது பண்ணு நிறையா யதார்த்தமாக இல்லாத விஷயத்தெலாம் சொல்லுவாங்க, நம்மளால் முடியாத விஷயத்த சொல்லுவாங்க. நான் வந்து உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் நினைக்கிறபடியே எல்லாமே நல்லா நடக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கூட ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ண முடியாதோ, சரி கமெண்ட் எதாவது பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.